Hi friends, welcome to Gracious Vlogs. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்கறோம் அப்படினா என்னோட ஹேர் growth-க்கு வந்து மெயினான காரணம் வந்து ஹேர் oil. சோ அந்த ஹேர் oil எப்படி பண்ணலாம் அப்படிን பார்க்கலாம். சோ ஹேர் oil preparation-க்கு தேவையான ingredients என்னென்ன அப்படினா நமக்கு வந்து ஒரு கையளவு மருதாணி இலை, அடுத்து 1/4 லிட்டர் தேங்காய் எண்ணெய், 1/2 லிட்டர் நல்லெண்ணெய், செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ, அதுக்கு அடுத்து ஒரு டீஸ்பூன் பாத்தீங்கனா வெந்தயம், அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா 2 கொத்து கருவேப்பிலை இலை. இவ்வளவுதான் फ्रेंड्स. இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஹேர் oil நம்ம ஏன் ஹேருக்கு அப்ளை பண்றோம் அப்படினு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஹேர் oil நம்ம எதுக்கு அப்ளை பண்றோம் அப்படினா நம்ம ஸ்கால்ப்ல இருக்கக்கூடிய எக்ஸஸ் ஆஃப் ஹீட் ரிடூஸ் ஆகும். அதே மாதிரி நம்மளோட பாடி டெம்பரேச்சரை மெயின்டெய்ன் பண்ணும். அதே மாதிரி நம்மளோட ब्लड सर्कुलेஷனை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். அட் தி சேம் டைம் ஸ்டிமுலேட்டும் பண்ணும். அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படினா நம்ம ஸ்கால்ப்ல இருக்கக்கூடிய பாக்டீரியல் இன்ஃபெක්ஷன், ஃபங்கஸ் ஃபங்கல் இன்ஃபெක්ஷன் இத எல்லாத்தையுமே வந்து prevent பண்ணு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்கால்ப்ல இருக்கக்கூடிய பேபி ஹேர்ஸ் இருக்குல்ல फ्रेंड्स அதையே வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணு. சோ இதனால தான் நம்ம ஹேர் oil அப்ளை பண்றோம். சோ ஃபர்ஸ்ட் இத தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஹேர் oil-ஐ நான் 12 இயர்ஸா நான் அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு நல்ல ரிசல்ட் தருது. என்னோட கலர் ஹேர் கலர் நல்லா மெயின்டெய்ன் ஆகுது. அதே மாதிரி பேபி ஹேர் growth-உம் நல்லா இருக்கு. சோ இப்ப பாருங்க இந்த ஹேர் oil-ல நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. within 4 months உங்களுக்கு ரிசல்ட் கண்டிப்பா கிடைக்கும். மோஸ்ட் நிறைய பேர் சொல்வாங்க within week, within 2 week, within 4 week அப்படினு சொல்வாங்க. அதெல்லாம் வந்து ராங். எப்பமே பாத்துக்கோங்க ஒரு ஹேர் oil நம்ம வந்து அப்ளை பண்றோம்னா அதோட ரிசல்ட் வந்து 6 months-ல தெரியும். அப்படி இல்லனா 4 months-ல தெரியும். சோ இதுதான் வந்து ரியல் ஃபேக்ட். ஓகேங்களா फ्रेंड्स. சரி இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நாம என்ன பண்றோம் அப்படினா நல்ல ஒரு வடை சட்டி வெச்சுக்கோங்க. நான் வந்து எனக்கு வந்து ஒரு 2 weeks-க்கு தேவையான oil தான் நான் எனக்கு என்னோட ஹேருக்கு தேவையான 2 weeks oil மட்டும் தான் நான் prepare பண்றேன். நீங்க பாத்துக்கோங்க. வீக்லி நான் வந்து twice வந்து ஹேர் oil அப்ளை பண்ணுவேன். என்னோட ஸ்கால்ப்புக்கு மட்டும் தான் மோஸ்ட் அப்ளை பண்ணுவேன். ஃபுல் ஹேருக்குல அப்ளை பண்ணனும்னால அவசியமே இல்ல. நீங்க ஸ்கால்ப் ரீஜன் மட்டும் நல்லா அதிகமா அப்ளை பண்ணீங்கனாலே போதும். ஃபுல் ஹேருக்கு அப்ளை பண்ணுமானால அவசியம் இல்ல. நீங்க ஜஸ்ட் நல்ல ஸ்கால்ப் அதே மாதிரி நம்மளோட ஹேர் நம்ம ஸ்கால்ப் ஹேர்ஸ்க்கெல்லாம் நல்லா அப்ளை பண்ணா போதும். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து நான் என்ன பண்ணிருக்கேன் பாத்தீங்கன்னா நல்லெண்ணெய் இருக்குல फ्रेंड्स அது வந்து கரெக்ட்டா இருக்கு ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவு வரும். சோ 4 டேபிள்ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணிருக்கேன். இது எனக்கு தேவையான 2 weeks ஹேர் oil தான் फ्रेंड्स. உங்களுக்கு வேணும்னா நீங்க ஒரு 10 டேபிள்ஸ்பூன் வேணா நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அது பிரச்சனை இல்ல, ஒரு ப்ராப்ளம் இல்ல. நான் வந்து என்ன பண்ணிருக்கேன்னா 4 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய், அதுக்கு அடுத்து 3 டேபிள்ஸ்பூன் தேங்காய் எண்ணெய். இந்த மெஷர்மென்ட் நான் ஃபாலோ பண்ணிருக்கேன். நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்க. அப்படி நீங்க ஃபாலோ பண்றீங்கன்னா 10 டேபிள்ஸ்பூன் உங்களுக்கு மந்த் 1 ஒரு மந்த்துக்கு நீங்க வேணும் அப்படினா நீங்க என்ன பண்ணலாம்னா 10 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய், 9 டேபிள்ஸ்பூன் தேங்காய் எண்ணெய். சோ நம்ம நல்லெண்ணெய் ஒரு பங்கு எச்சா சித்திக்கிறோம். சோ 4:3 ரேஷியோ நான் வந்து ஹேர் oil மேக் பண்ற 4 வந்து நல்லெண்ணெய், 4 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய்னா 3 டேபிள்ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய். சோ இதுதான் என்னோட ஹேர் oil மேக் பண்ணக்கூடிய சீக்ரெட். நம்ம வந்து இந்த ரெண்டு எண்ணெய்யும் நல்லா mix பண்ணிக்கணும். நல்லெண்ணெய்யும் தேங்காய் எண்ணெய்யும் ஈக்குவலா நல்லா வந்து mix பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் எதுக்கு யூஸ் பண்றோனா फ्रेंड्स நம்மளோட கண்ணில இருக்கக்கூடிய டர்ட், கண்ணில இருக்கக்கூடிய டஸ்ட் எல்லாத்தையுமே வந்து வெளிய ரிமூவ் பண்ணிரோம். அதே மாதிரி மெயினா நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க நம்மளோட தேங்காய் எண்ணெய் வந்து நம்மளோட ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. நம்ம தலையில வந்து அப்ளை பண்றோனா 2 டேஸ் நம்மளோட ஃபேஸ்ல அப்படியே வழியும்போது நம்மளோட ஃபேஸ்ல இருக்கக்கூடிய டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணும். சோ அந்த அளவு நமக்கு வந்து most important role play பண்றது வந்து தேங்காய் எண்ணெய். அது தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா फ्रेंड्स ரெண்டு எண்ணெயையும் நல்லா mix பண்ணிட்டு 1 டீஸ்பூனுக்கு மேல வந்து இருக்கக்கூடிய வெந்தயத்தை ஆட் பண்ணி நல்லா அந்த oil ஏ நல்லா வந்து brown color ஆகற மாதிரி நல்லா நான் fry பண்ணிக்கிறேன். சோ அதுக்கு அப்புறமா நாம என்ன பண்றோனா கருவேப்பிலை, hibiscus leaves, அதுக்கு அடுத்து hibiscus flower, அடுத்து mehendi leaf, அதுக்கு அடுத்து மருதாணி இலை, அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கருவேப்பிலை இலை, இது எல்லாத்தையுமே வந்து நான் ஆயில்ல வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஆயில்ல நல்லா ஃப்ரை ஆனாதா அதுல இருக்கக்கூடிய எசன்ஸ் எல்லாம் வந்து ஆயில்ல வரும். சோ எப்பமே தெரிஞ்சுக்கோங்க நல்லா அதோட எசன்ஸ் வந்து ஃபுல்லாவே வந்து ஆயில்ல வந்தாதான் நம்மளோட ஹேர் oil வந்து நல்லா வந்திருக்குன்னு அர்த்தம். சோ எப்பமே அதோட எசன்ஸ் வந்து கம்ப்ளீட்டா அதோட எசன்ஸ் எல்லாமே வந்து நம்மளோட ஆயில்ல வரணும். அப்ப நம்மளோட எப்படி கண்டுபிடிக்கிறது நம்மளோட ஹேர் oil ஓட கலர் வந்து change ஆகும். லைக்
ஒரு என்ன சொல்லலாம், ஒரு ஒரு ஹேர் ஆயிலோட கலரே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ தான் அப்போ தான் நமக்கு தெரியும் இதெல்லாம் எசன்ஸுமே நல்லா இறங்கி இருக்கு நம்ம ஹேர் ஆயில் அப்படின்னு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், செம்பருத்தி பூவில் இருக்கக்கூடிய எசன்ஸ் கம்ப்ளீட்டாக டைரெக்டாக நம்மளுடைய ஆயிலில் ஃபாலோ ஆயிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேர் ஆயில் ஹேர் ஆயில் இருக்குல்ல, அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு திக்னஸில் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஃபைனலாக நீங்கள் எடுத்து உங்கள் கையில் எடுத்து நீங்கள் ஹேருக்கு அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், நல்ல ஒரு ஹேர் ஆயிலோட திக்னஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் நார்மலாக மித்த எண்ணெயை விட இது நல்லா திக்காக இருக்கும். ஹேர் ஆயிலே வந்து நமக்கு திக்காக இருக்கிறதுனால ஸ்கேல்புக்கு அப்ளை பண்ணும்போது நம்மளோட ஹேர் க்ரோத் வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி வெந்தயம் ரொம்ப நல்லது, நல்லா குளிர்ச்சியை வந்து ஊட்டக்கூடியது தான். ஸோ வெந்தயம் அதுக்கு தான் நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து பாடி ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம இதெல்லாமே வந்து ஃபாலோ பண்ணுறோம். அதே மாதிரி இட் வில் ஸ்டிமுலேட் ஹேர் க்ரோத் அப்படின்னு சொல்லலாம். இப்போ செம்பருத்தி இலையை வந்து நல்லா ஃபைனலாக போட்டு நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணி அந்த ஆயிலை நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி நீங்கள் வந்து ஒரு கண்ணாடி பாட்டில் இருக்குது அப்படின்னா அதில் ஊற்றி வச்சுக்கோங்க. கண்ணாடி பாட்டிலில் ஊற்றிட்டு நீங்கள் வீக்லி ட்வைஸ் ஆர் ட்ரைஸ் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் ஸ்கேல்புக்கு அப்ளை பண்ணால் போதும், ஃபுல் என்டையராக நீங்கள் வந்து ஃபுல் என்டையராக வந்து ஹேருக்கு அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் ஸ்கேல்புக்கு அப்ளை பண்ணாலே போதும். இப்போ நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஊற்றி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு டூ மந்த்ஸ் வரைக்கும் அந்த ஆயில் கரெக்டாக இருக்கும். எனக்கு இது வந்து 2 weeks கரெக்டாக இருக்கும். ஸோ 2 weeks தான் நான் ஹேர் ஆயில் வந்து மேக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 2 months கூட மேக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.